என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வீடியோ போட்டிருந்ததில் ஆக்சுவலாக வந்து கொரோனா பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை, நைட்டு ஃபீல் பண்ணேன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமோ. ஏன்னா மக்கள் இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக சுற்றி சிட்டிஸ்குள்ளேயே இருக்கட்டும் கிராமத்துக்குள்ளே இருக்கட்டும், ஏன்னா இன்றைக்கி நம்ம வீக் தேர்ட் ஆக்சுவலாக கிராஸ் பண்ணிட்டோம், தேர்ட் ஸ்டேஜ் ஆக்சுவலாக கிராஸ் பண்ணிவிட்டோம், இப்போ ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்குள்ளே இது வந்து மினிமம் 10,000 பீப்புளுக்காச்சும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுருச்சான்னு தெரில, ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு நியூஸ் இன்னும் அஃபீஷியலாக உண்மையான நியூஸ் வரல. ஸோ உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தங்களை தொடர்றது மூலியமாகவே, ஏன்னா இது காற்றுல பரவுறைய வேலையாக இருந்தால் இன்னொரு உலகமே அழிஞ்சிருக்கும், ஏன்னா இது காற்றுல பரவலை. ஆனால் ஒருத்தங்க தொடர்றது மூலியமாக இல்லை அவங்க பாதிக்க நோயால் பாதிக்கப்பட்டவங்கள யூஸ் பண்ண ஏதோ ஒரு பொருளை நம்ம டச் பண்ணுறது மூலியமாக நமக்கு இது பாதிக்கப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் நமக்கு சளி பிடிச்சிருந்தா கூட அந்த சளிக்கு மேலே அந்த கொரோனாவோட அந்த வைரஸ் வந்து மேலே உட்காந்துக்கிட்டு உங்களோட நுரையீரலில் அடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் இதுக்கான சொல்யூஷன் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இருந்து பயோட்டிக் அந்த ஒரு எதிர்ப்பு சக்தி தன்மை இருந்து நீங்கள் தப்பிச்சா தான் உண்டே தவிர மற்றபடி நீங்கள் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ அதனால் நான் டாக்டர் கிடையாது, நான் படித்த விஷயத்தில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்கள நாலு பேருக்கு இதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனுக்கே இதை பற்றி இன்னும் அந்தளவு தெளிவான விழிப்புணர்வு இல்லை. நேற்று நைட்டு உட்காந்து அந்தளவு கற்று கற்றுன்னு கத்தி வீடியோ எவிடன்ஸை எடுத்து காமிச்சு ஆர்டிக்கல்லாம் எடுத்து உட்கார வச்சு படித்து காமிச்சு அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களே நம்புகிறாங்க. ஏன்னா டிவியில் வரது அவங்க வந்து பொய் நினைக்கிறாங்களா என்னென்னு தெரில. ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் நீங்கள் இதை பற்றின விழிப்புணர்வு கொடுக்கறதுனால தப்பே இல்லை. ஏன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க பாதுகாப்பாக இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், நீங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் உங்கள் சுற்றி இருக்கவங்களும் பாதுகாப்பாக இருக்கும். So be safe, stay in home. Thank you. Next video will be more.